ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள் வந்து நம்ம முகத்தை எப்படி பளபளன்னு அழகாக க்ளோயிங்காக பியூட்டியாக சூப்பராக வச்சுக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி மென்மையாக ஸ்கின்னை வந்து பொலிவாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன், எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அமர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க, அதே மாதிரி நிறைய ஒர்க்கு, அதாவது ஐடி கம்பெனிஸ் மற்ற ஒர்க்குகளுக்கெல்லாம் போகிறாங்க. வேலை பளு அப்படிங்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து கரெக்டாக பாதுகாக்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முகத்தை வந்து ரொம்ப பொலிவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது முகத்தை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு நான் ரெண்டு பொருள் வந்து இப்போ எடுத்திருக்கேன், வாழைப்பழமும் பாலும் தான் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணணும், அதை வந்து லாஸ்ட்டாக பார்த்துருவோம். இப்போ பாலில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. நம்ம டெய்லி குடிக்கிறோம் பார்த்திங்களா, பாலாக குடிக்கிறோம், டீ காஃபி போட்டு குடிக்கிறோம், அந்த பால் தான் வந்து இந்த பால். அதாவது இது வந்து பசு மாட்டு பால் வந்து நான் வாங்குகிறேன், டெய்லியுமே அதான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். நீங்களுமே பியூர் பாலாக வாங்கிக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம், அதனால் கடையில் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் கெமிக்கல்லாம் வந்து கலந்துருக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகும். அதனால் வந்து நல்ல பாலாக வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. பால் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முகம் வந்து க்ளோயிங் கொடுக்கும், சன் டன்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அங்கே இருக்க கிருமி, பாக்டீரியா, அழுக்கு, பூ எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்து நான் எடுத்துருக்கிறது வந்து வாழைப்பழம். இது வந்து ரஸ்தாளி வாழைப்பழம். நீங்கள் வந்து எந்த வாழைப்பழம் வேணாலும் நல்லா கனிஞ்சதாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம முகத்துக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த வாழைப்பழத்தில் வந்து நிறையவே வந்து சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா மலைச்சி கட்டிடும், அதே மாதிரி ஃபேஸ்க்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து வைட்டமின்கள், தாது உப்புக்கள் நிறைய அடங்கியிருக்கு. இப்போ வந்து இதை நல்லா தோலுரிச்சி எடுத்துக்கலாம், பாருங்கள் சூப்பராக இருக்கு வாழைப்பழம். பார்க்கும் பொழுதே நம்ம வந்து சாப்பிடணும் போல தோணுது. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இயற்கையிலேயே பெண்களோட சருமத்துக்கு இந்த வாழைப்பழத்தை வந்து அப்ளை பண்ணும்பொழுது அழகு வந்து கூட்டுது அப்படின்னு சொல்லி அழகியல் நிபுணர்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வாழைப்பழம் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது, முடிக்கும் சரி, நம்ம அதாவது ஸ்கின்னுக்கும் சரி, ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம வந்து அரைக்கணும், அரைச்சி பேஸ்ட்டாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பழத்தில் வந்து நிறைய 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 சத்துக்கள் இருக்குது. வாழைப்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால தோலில் இருக்க, நம்ம ஸ்கின்ல இருக்க சுருக்கங்கள், திட்டுத்திட்டாக இருக்கிறது, இது அழுக்கு கிருமி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. இப்போ மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சிடலாம். அதாவது இதோட மில்க் ஆட் பண்ணணும், பார்க்கலாம் இருங்க. நமக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் போதும் ஒருத்தருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள், பேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முகம் வந்து நல்லா பளபளப்பாக இளமையாக காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேஸ்ட் வந்துருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். பேஸ்ட்டு நல்லா கொல கொலன்னு பார்க்கும்போதே அள்ளி சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம், அதில் மாற்றிடலாம் பேஸ்ட்டை. இப்போ இதை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்பொழுது சுருக்கங்கள், அங்கே உள்ள தேமல், அதாவது பிம்பிள்ஸ், வெள்ளையாக பிம்பிள்ஸ் வரும், அது பிளாக் பிம்பிள்ஸ், கிருமி, பாக்டீரியா, அழுக்கு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அடுத்து நான் எடுக்கிறது வந்து தேன், அதாவது லைன் ஹனி தான் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்கும், இந்த கம்பெனியும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கம்பெனி ஐட்டமாக பார்த்து நீங்கள் தேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தேன் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு முகத்தை வந்து க்ளோவாக கொடுக்கும், அதே மாதிரி இளமையாக கொடுக்கும். நீங்கள் 50 வயசாக இருந்தாலும் கூட 30 வயசு மாதிரி காட்டும் இந்த வாழைப்பழ ஃபேஸ் மாஸ்க்கு.
இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதிக அளவு இருக்கிறதுனால நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நம்மளை நல்லா வந்து இளமையாக காட்டுது, முகத்தை பொலிவாக காட்டுது. இப்போ நிறைய பேர் வந்து 40 வயசு 50 வயசு ஆகிட்டால் முகத்தை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பேக்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 40-50 வயசாக இருந்தாலும் கூட 30-35 வயசாக காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் இப்படி அப்ளை பண்ணும் பொழுது நம்ம உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சி, நமக்கும் ரொம்ப புத்துணர்வு கிடைக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், நமக்கு மைண்டு வந்து நல்ல வேலை செய்யும். நம்ம முகம் வந்து பொலிவிழந்து இருக்கும் பொழுது நம்மளால் எதையுமே யோசிக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி மாஸ்க்லாம் போட்டு முகத்தை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடலாம் தேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரே ஒரு வாழைப்பழம், கொஞ்சமாக பால், 2 டீஸ்பூன் தேன் கலந்துருக்கேன். நல்லா 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான கலவையாக பதமாக வந்துடும். இதை நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பகல் நேரங்களில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் பகல் நேரங்களில் கூட அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா கழுவி எடுத்துருங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க, துண்டு வச்சு தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் இதை நல்ல முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். கழுத்து பகுதியெலாம் கூட அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா குளிர்ந்த வாட்டரில் போய் கழுவிட்டு வந்துடுங்க. ஒரே நேரத்தில் பாருங்கள் உங்களுக்கு முகம் எப்படி க்ளோவாக, அழகாக, மென்மையாக, பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கின் டேர்ன்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அங்கே இருக்க கரும் புள்ளிகள், பிளாக் மார்க்ஸு, அதாவது பிம்பிள்ஸ் வந்த தழும்புகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். முகம் வந்து ஷைனிங் கொடுக்கும், பளபளப்பு கொடுக்கும். ஒரு நாள் போட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த மாற்றமே கிடையாது. இதை வந்து ரெகுலராகவே டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பியூட்டி பார்லர் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், கெமிக்கல் கடந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் எங்கேயுமே போகாதீங்க, பணம்லாம் செலவு பண்ணாதீங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். உங்கள் 40 வயசுக்காரவங்க கூட 20 வயசாக வந்து இந்த ஸ்கின்னை வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பழ ஃபேஸ் மாஸ்க் இருக்குது. அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது இந்த 3 நம்ம கலவையிலேயுமோ. அதனால் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. இது ரொம்பவே வந்து நம்ம முகத்துக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. இதை போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி, அதே மாதிரி நம்ம முகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணி கொடுத்துரும். சருமத்தை வந்து நல்லா பளபளப்பாக, அழகாக, பொலிவாக வச்சு கொடுக்கும், ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும் இந்த வாழைப்பழ ஃபேஸ் மாஸ்க். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.